மலர் மகேந்திரன் மேல யானை சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் செல்லம்மா கூப்பிட்றாங்க மலர்னு சொல்லிட்டு அதுக்கு மலர் வந்து ஐயோ அம்மா கூப்பிட்றாங்க நான் போறேன் இதை பார்த்தாங்கன்னா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மலர் வந்து அப்படியே ஓடிடுறா அதை பார்த்ததும் லக்ஷ்மி மகேந்திரனும் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு தான் லிவர் சர்ஜரி பண்ணியிருக்காங்களே இப்படிலாம் குடியக்கூடாதுன்னு சொன்னாங்களே ஏங்க இப்படி பண்றீங்கன்னு அதுக்கு என்ன மலர் கேட்டால் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் பேத்தி கூட நான் விளையாடுறேன் அதில் நான் செத்து போனா கூட பரவாயில்ல அப்படின்னு மகேந்திர சொல்றாரு அதுக்கப்புறம் லட்சுமி செல்லம்மாவோட வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க செல்லம்மாவுக்கு சுத்தமாவே மாணிக்கத்தை பிடிக்கல அவங்க கூட வாழ அவளுக்கு சுத்தமாவே விருப்பமே இல்ல அதுக்கு மகேந்திரன் சொல்றாரு ஆமாம்மா அவனும் அவன் மூஞ்சான் பார்வையும் அதுக்கு லட்சுமி சொல்றாங்க சரி அப்போ டிவசாவது செல்லம்மாக்கு நம்ம வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதை பற்றி நம்ம செல்லம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க மகேந்திரனும் லக்ஷ்மியும் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதத்தை வந்து செல்லம்மா கிட்ட கொடுக்குறாங்க அப்போது செல்லம்மா கிட்ட கேட்குறாங்க உனக்கு வேற வாழ்க்கை அமைச்சிக்க விருப்பம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு செல்லம்மா சொல்றாங்க எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை என்னோட உலகெல்லாம் மலர் மட்டும்தான் மலர் எப்படி படிக்க வச்சு ஆளாக்கணும் அது அது மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க சரி ஃபியூச்சரில் நல்ல வாழ்க்கை அமையும் போது நான் இதை பற்றி பேசுகிறேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது மேகா வந்து சிது கிட்டே கேட்குறாங்க நான் நான் ரெண்டு பேரும் இந்த ஆஃபீஸில் சேர்த்தல அவங்களையே நீ வேலையை விட்டு எடுத்தேன்னு கேட்குறாங்க அதுக்கு சிது வந்து அவங்க வந்து நம்ம ஆஃபீஸில் இருந்துன்னு எதிர் எதிரில் உள்ள ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால தான் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறாங்க மேகா அதுக்கு சிது சொல்கிறாங்க ஹெச்ஆர் தான் சொன்னார் அதுக்கப்புறம் ஹெச்ஆரை கூப்பிட்றாங்க ஹெச்ஆர் கூப்பிட்டதும் ஆமாம் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சித்து வந்து ஹெச்ஆர் கிட்ட பேசுறாரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் நம்ம டெம்பரரியா ஜாயின் பண்ணோம்ல செல்லம்மாவையும் பிரியாவையும் அவங்கள வந்து பெர்மனன்ட் பெர்மனன்ட் ஆக்கிடுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு மேகா வந்து எப்பவுமே ஒருத்தர் ஜாயின் பண்ணா சிக்ஸ் மந்த்த் தானே டைம் கொடுப்பீங்க பெர்மனன்ட் ஆக்க இது என்ன புதுசா இருக்குன்னு கேட்கறாங்க அவங்க வந்து ஒன் மந்த் தான் ஆகுது ஆனா அவங்களால ரெண்டு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அவங்க ரொம்பவே ஃபேஷனா ஒர்க் பண்றாங்க அதுக்கு மேகா சொல்றாங்க சரி பிரியாவை தான் பெர்மனன்ட் ஆகணும் இந்த செல்லம்மா பார்ட் டைம் ஜாப் தானே அவ எதுக்கு பெர்மனன்ட் ஆகணும் கேட்கறாங்க அவங்க வந்து ரொம்பவே யூனிக் டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க அது அதுக்கப்புறம் ஹெச்ஆர் வந்து ரெண்டு பேருமே பெர்மனென்ட் ஆக்கிறதுக்காக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஆஃபீஸில் ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க செல்லம்மா மட்டும் ஒர்க் லேட்டாக முடிஞ்சுட்டு லேட்டாக வீட்டுக்கு போறாங்க அந்த சமயம் மேகா அந்த பக்கமாக வர்றாங்க செல்லம்மா லிஃப்டில் போகிறத பார்த்துட்டு மேகா என்ன பண்ணுறாங்கன்னா அதோட சுவிட்ச் வந்து எடுத்து விட்டுடுறாங்க செக்யூரிட்டியும் ஜூஸ் வாங்க சொல்லி அமுச்சு விட்டுறாங்க அதனால செல்லம்மா காப்பாற்ற யாருமே வரல செல்லம்மா மட்டும் தனியாக மயங்கி லிஃப்ட்டுக்குள்ளேயே விழுந்துட்டாங்க மேகாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது